அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகுசுப்பு ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒருவர் மதம் மாறுவதை எந்த பாவத்தை வைத்து தீர்மானம் செய்யலாம், மேலும் அவருக்கு எந்த தசாபுத்திகள் நிகழும், விளக்கம் தாருங்கள் அப்படின்றாரு. இது கிட்டத்தட்ட ஒன்பதாவது பாவம் தான், அதாவது ஒன்பதாவது பாவம் தான் ஒருத்தருடைய மதம் அப்படிங்கிறது. அதாவது ஒன்பதாவது பாவங்கிறது இறைவன் அப்படின்னு சொல்கிறதால அனுமானம், இறைவன், இறை சக்தி, இதில் ஒன்பதாவது பாவம். இந்த ஒன்பதாவது பாவத்துடைய சப்லாடு வந்து யார் யாருக்கெல்லாம் ராகு கேதுவாக இருக்கோ, அதாவது ராகு கேதுங்கிறது அந்நிய இனம், அந்நிய மொழி, செயற்கை அப்படிங்கிறது, அதாவது இயல்பாக இருக்கிறத விட மாறுபட்ட அப்படிங்கிறது இந்த ராகு கேதுவோட காரகம். இவைகள் ஒன்பதாவது வீட்டுக்கு சப்லாடாக இருந்து அது நாலாவது வீட்டை தொடர்பு கொண்டா இந்த மாதிரியான அமைப்புகள் மதம் மாறுதல் அந்த மாதிரி வரலாம். ஏன்னா ஒன்பதாவது வீடுங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய, அதாவது முன்னோர்கள் வழிபட்ட கடவுள்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாலு என்பது ஒன்பதுக்கு எட்டாவது பாவமாக வரத்தாலேயும், நாலு என்பது அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியதாலேயும், அதாவது நிறைய நபர்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறும்போது தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட அந்த மதத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு அறிவுபூர்வமான சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியறதால அவங்க மாறுறாங்க. இந்த மதம் என்பதை நாம் வந்து இந்த மதம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சுச்சுவேஷன், அதாவது மொழியை பாருங்களேன், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மொழியோட அமைப்பே மாறுது. அதேமாதிரி இறை வழிபாடு என்பதும் அவர்களுக்கு உள்ளான ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயங்கள். இதில் நாலாவது பாவம் என்பது என்னென்னா, பொருளாதார ரீதியாகவோ அல்லது இந்த கடவுளை இந்த மதத்தை வழிபட்டால் நாம் லைஃப்பில் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன், அதாவது ஒன்பதாவது வீட்டுக்கு எட்டாவது வீடாக இருக்கிறதால, உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறதால படிப்பு நல்லா வருது, படிப்பு இடங்க படிக்க இடம் கிடைக்குது அப்படி நிறைய பேர் மாறுறாங்க இல்லையா, பொருளாதார நிலையை கிடைக்குது அப்படி நிறைய பேர் மாறுறாங்க இல்லையா, இது எல்லாமே ஒன்பதாவது பாவம் நாலு தொடர்பு கொண்டா. இன்னொன்று ஒன்பதாவது பாவம் எட்டு தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய மதத்தினர் மூலமாக அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ அதன் ரீதியான வேதனைப்பட்டோ அதை பொறுக்க முடியாமல் வேறொரு மதத்துக்கு மாறுதல். அதாவது நாலு என்பது பாதிக்கப்படாமையே அறிவுபூர்வமாக செயல்படுறது, நாலு என்பது ஒம்போதுக்கு எட்டாக புரட்சிகரமாக நம்ம எடுக்கிறது முடிவுகள், எட்டு என்பது தான் சார்ந்த மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் அவங்க வேறொரு மதத்துக்கு அங்கே போகிற மாதிரி. இது வந்து ராகு கேது வந்து ஒன்பதாவது வீட்டு சப்லாடாக இருந்து நாலு எட்டு தொடர்பு கொண்டு இதே ஒம்போதுக்குடைய சப்லாடு, அதாவது ராகு கேதுனா கொஞ்சம் வீரி அதிகமாக இருக்கும், நிறைய பிளானட் ராகு கேதுவாக இருந்தாலும் கூட, அதாவது ராகு ஒன்பதாவது வீட்டு சப்ளடாக இருந்தாலும் கூட அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இவற்றுடைய தசாபுத்திகள் தான் அந்த ஒம்போதுக்குடைய தசையோ ஒம்போதுக்குடைய புத்தியோ நடந்து அது நாலு எட்டு தொடர்புடைய காலகட்டத்தில் இது அதிகமாக இருக்கலாம். இதே அணுகுமுறை குரு வந்து ஜாதகத்தில் நாலு எட்டு தொடர்பு கொண்டாலும் வரலாம். ஏன்னா குரு வந்து ஆன்மீகத்துக்கு காரகன் அப்படிங்கிறதால அவர் நாலாவது வீட்டையோ எட்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி அமைப்பு வரலாம். லக்ன சப்லாடு நாலு எட்டு தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி அமைப்பு வரலாம். அதாவது குருவாக இருந்து நாலு எட்டு, இல்லை ராகுவாக இருந்து நாலு எட்டு, கேதுவாக இருந்து நாலு எட்டு தொடர்பு கொள்ளும் போதும் இந்த மாதிரி அமைப்பு வரலாம்.